இந்த ஒரு வீடியோ பதிவு ஒரு ஆளா சமைச்சு ஒரு ஆளா வீடியோ எடுத்து நான் ட்ரை பண்ணிருக்கேங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு எப்படி இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை பொங்கல் லீவு முடிஞ்சு நம்ம மறுகடல் தொழில் போயிட்டு வீட்டுக்கறிக்கு வந்து மீன்கள் கொண்டு வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கறிக்கு வந்து என்ன மீன்கள் கொண்டு வந்திருக்கோம்னா வந்து பூவாளி மீன் தாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த பூவாளி மீனை போட்டு தான் இன்னைக்கு குடும்பத்தோட நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். சொந்தங்களை பெரும்பாலும் பேர் வந்து இந்த பூவாளி மீனை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து மற்ற மீன்கள் வந்து ரெகுலராக கடலில் கிடைக்கிற மாதிரி வந்து இந்த பூவாளி மீன் வந்து ரெகுலராக கிடைக்காதுங்க. கடல் பரப்பு பெரிய அளவில் இருந்தாலும் நாங்கள் கடலுக்கு போகும்போது கடல் பரப்பை ரெண்டு வகையாக பிரிஞ்சு நாங்கள் தொழில் போவோம். ஒன்று சோழப்புறம், ஒன்று வாடப்புறம். நம்ம வாடப்புறம் வந்து முழுமையாக நம்ம தொழில் பார்த்துட்டு கரையை வந்தாலும் இந்த பூவாளி மீனை நம்ம பார்க்க முடியாது. இந்த சோழப்புறம் போகிறவங்களுக்கு தான் இந்த பூவாளி மீன் வந்து கிடைக்குங்க. கிடைச்சாலும் வந்து பெரும்பாலான மீன்கள் கிடைக்காது, ஒரு கூட ரெண்டு கூட இப்படி மீன்கள் தான் வந்து கிடைக்குங்க. ஆனால் இந்த பூவாளி மீன் வந்து சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. குழம்பு வச்சாலும் சரி, பொரியல் வச்சாலும் சரி, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஆனால் எல்லாராலையும் இந்த பூவாளி மீன் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து வாழை மீன்களில் எந்த அளவுக்கு முள் இருக்குமோ அதே முள்கள் வந்து இந்த பூவாளி மீன்லையுமே இருக்குங்க. அதனால தான் நான் சொன்னேன் வந்து இந்த மீன்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, சாப்பிட்ருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த பூவாளி மீனை வந்து நான் பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த பூவாளி மீனை எப்போ போல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சொன்னீங்களா, இந்த பூவாளி மீனை வந்து நம்ம எப்படி வெட்டணும்னா வந்து வாழை மீனை எப்படி வந்து கிராசிங்கில் வெட்டுவோமோ அதே மாதிரி தான் இந்த பூவாளி மீனையுமே நம்ம கிராசிங்கில் வெட்டணும். முள் இருக்கக்கூடிய மீன்களை எல்லாத்தையுமே ஏன் கிராசிங்கில் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த முள்கள் வந்து ஒரு சைடாக ஒதுங்குறக்காகத்தான் வந்து அதை கிராசிங்கில் வெட்டுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம பூவாளி மீனை இப்போ வெட்டி எடுக்க போகிறோங்க. சுத்தமா வந்து உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. கடைசியா ஒரு முறை வந்து கழுவி எடுத்துக்கிறோம். Cha 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 c
நம்ம வீட்டில் வந்து சனி இல்லாதனால நம்ம தாங்க மீன் குழம்பு வைக்க போறோம். நம்ம எப்படி மீன் குழம்பு வைக்க போறோம்னா வந்து நம்ம கடல் மேல எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் வச்சு இன்னைக்கு பிள்ளைகளோட நம்ம சாப்பிட போறாங்க. இப்ப குழம்பு வைக்கிறக்காக வந்து சட்டி அடுப்புல வச்சுக்கிருவோம். சொன்னாங்களே சட்டி சூடாயிருச்சுங்க, எண்ணெய் ஊத்திக்கிருவோம். சொன்னாங்களே எண்ணெய் சூடாயிருச்சுங்க, கடுகு போட்டுக்கிறோம். சொன்னாங்களே கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கிறோம், வெங்காயம் போட்டுக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். தக்காளி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் வத்தப்பொடி சேர்த்துக்கிறோங்க, மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ லேசாக தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம கரைச்ச புளியை சேர்த்துக்கிறோங்க. சொன்னாங்களே குழம்பு நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு, நம்ம மீனை போட்டுக்கிறோங்க. குழம்பு வச்சு முடிச்சாச்சு, இப்ப குழம்புமே நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு, இறக்கி வச்சுக்கிறோம். செடி நம்ம வீட்டுல இல்லாதனால அம்மாவும் நானும் சேர்ந்து சமைச்சு பிள்ளைகளோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னோட தங்க பிள்ளைல சாப்பிடுமா? சாப்பிடுங்களேன். எல்லா சொந்தங்களுமே வந்து செடியை வந்து வீடியோ பதிவுல எதிர்பார்த்திருப்பீங்க. நம்ம செடி வீடியோ பதிவுல இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம செடி வந்து ரெண்டு நாளா வந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில வந்து பெட்ல இருக்காங்க. செடியை வந்து அவங்க அம்மா தான் பாத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல வந்து பிள்ளைகளையும் என்னையும் வந்து அம்மா பாத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதனால செடியை வந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில வந்து பெட்ல சேர்த்துருக்கோம்னா, நம்ம பகுதியில வார வாரம் வந்து அரசு மருத்துவமனையில வந்து செக்கப் போவோம். அந்த இடத்துல செடிக்கு வந்து ரத்த பாயிண்ட்கள் வந்து ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அதனால ரத்த ஊறுறதுக்கான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தோம். ஆனா வாங்கி கொடுத்துமே செடிக்கு வந்து ரத்தங்கள் வந்து கூடுற மாதிரி தெரியல. அதனாலயே வந்து இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாருமே வந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. இப்ப அங்க போய் நம்ம வந்து ரத்த பாயிண்ட் எடுத்து பார்க்கும்போது வந்து செடிக்கு கூடுதலான ரத்தமே இருக்குன்னு வந்து அங்க வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா இப்ப செடிக்கு வந்து
சரியாகிற டைமா இருக்கிறதுனால வந்து அங்க இருந்தே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து சரி அங்க இருக்கிறாங்க, நம்ம வந்து இங்க இருக்கிறோம். நம்ம தொழிலுக்கு இப்பதான் போய்கிட்டு இருக்கிறனால நம்மளுமே அங்க போக முடியல. அதனாலதான் அவங்க அம்மாவை நம்ம அனுப்பி வச்சிருக்கோம். இப்ப நம்ம அம்மாவோட சேர்ந்து நம்ம குடும்பத்தோட சமைச்சு சாப்பிடுறாங்க. என்னடா தங்க பிள்ளைல அப்புறம் இருக்கு, செம்மையா இருக்காடா. என்னத்தா உங்களை பிடிக்கலையா, நல்லா இருக்கா இல்லையா, செம்மையா இருக்காத்தா. இன்னைக்கு நான் வச்ச மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றத மறக்காம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புதுசா படி நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்தவர்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்தவர்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க நம்ம சொந்தங்களை டாடா சொல்லுங்க, லைக் மிஸ் கொடுங்க. அம்மா வரவ அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க, நன்றிங்க. ஒரு வீடியோ பதிவு ஒரு ஆளா சமைச்சு ஒரு ஆளா வீடியோ எடுத்து நான் ட்ரை பண்ணிருக்கேங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன்.